வணக்கம் ஸோ நம்ம திருக்குறள் சீரியஸ் பார்த்துட்டுருக்கிறோம் குரூப் டூ பொது தமிழில் பகுதி ஆள் இருக்கக்கூடிய இருபத்தைந்து அதிகாரங்களையும் ஒவ்வொரு அதிகாரமாக நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் திருக்குறள் சீரியஸில் இப்போ பார்க்க போகிறது அடக்கமுடைமை அப்படிங்கிற ஒரு அதிகாரம் மொத்தம் இருபத்தைந்து அதிகாரங்களில் அந்த ஆர்டரில் கொடுத்ததில் ஆறாவது அதிகாரமாக இருக்கும் அது இந்த அடக்கமுடைமை அப்படிங்கிறது அறத்துப்பாலில் இருக்குது அறத்துப்பாலில் அதிகாரம் எண் பதிமூணாக இருக்குது பதிமூணாவது அதிகாரமாக அறத்துப்பாலில் இருக்கிறது தான் அடக்கமுடைமை அப்படின்னு சொல்லுவோம் சோ அடக்க முடைமை அப்படிங்கிற ஒரு விஷயம் அன்றாட வாழ்வோடு தொடர்புடைய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம எந்த ஒரு இடத்துல ஒரு பொது நிகழ்ச்சி ஆகட்டும் ஒரு வகுப்பாகட்டும் ஒரு ஒரு உயர் நம்ம விட உயர்ந்த நிலையில் இருப்பவர்களை சந்திக்க செல்வதாகட்டும் எந்த இடத்துலையுமே ஒன்று சொல்லுவாங்க என்ன பண்ணுவாங்க சில பேர் போவான் கொஞ்சோண்டு தெரிஞ்சிருப்பான் ஒரு மாஸ்டர் மைண்ட் ஒரு மாஸ்டர் பீஸை மீட் பண்ண போவாங்க ஆனா இந்த கொஞ்சூண்டு தெரிஞ்சவன் அவன் பாட்டுக்கு செலம்பிட்டே இருப்பான் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பான் ஆனால் அது தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் கூத்தாடும் அப்படின்னு சொல்லி ஸோ என்னதான் உங்களுக்கு அறிவு இருந்தாலும் என்னதான் நீங்கள் ஆற்றல் மிக்கவராக இருந்தாலும் இந்த உலகத்தின் பார்வையில் நீங்கள் மதிக்கப்படுபவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான அணிகலன் அடக்கம் நீங்கள் அடக்கமாக இருக்கணும் ரொம்ப அடக்கமாக இருக்கணும் ஸோ இது இந்த பழைய காலத்து கடிஜோக்கு ஒன்று சொல்லுவாங்க இந்த ஒரு பொண்ணு பார்க்க போகிற இடத்துல உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னா எனக்கு அடக்கமான பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்பாங்க அடக்கமான பொண்ணு வேணும் அப்படின்னா சுடுகாட்டில் தான் தேடணும் அது அடக்கம் அது அந்த அடக்கம் அந்த அடக்கம் இல்லை அந்த இந்த அடக்கம் அப்படிங்கிறது அவை அடக்கம் சான்றோர்கள் முன்னால் அடக்கம் அறிவு சார்ந்தவர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அடக்கம் அந்த அடக்கம் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பு நலன் அப்போ ஒரு மனிதன் அடக்கமுடைமையா இருக்கிறப்ப அடக்கத்துடன் வாழ்கின்ற ஒரு மனிதன் எந்த மாதிரி வாழ்வான் இல்லை எந்த மாதிரி வாழணும் அடக்கமுடைமையின் சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்கு திருவள்ளுவர் ஒரு அதிகாரமாகவே நடத்தியிருக்காரு அடக்கமுடைமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் தனி அதிகாரமாகவே கொடுத்துருக்காரு அதில் இருக்கிற பத்து திருக்குறளையும் பார்த்துடலாம் அடக்கம் அமரருள் வைக்கும் அடங்காமை ஆறிருள் வைத்துவிடும் அப்படின்னு சொல்றாரு அடக்கம் அமரருள் வைக்கும் அடங்காமை ஆறிருள் வைத்துவிடும் அடக்கம் அமரருள் வைக்கும் அமரர் அப்படின்னா நம்ம இறந்தவங்களை ஒன்று சொல்லுவோம் அமரர் ஆனார் அப்படின்னு சொல்லுவோம் அமரர் ஆனவங்க எங்கே போவோம் நம்ம நம்பிக்கையின்படி தேவலோகத்துக்கு போவாங்க அமரர் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்ம இறந்து போன ஒருத்தரை அமரர் ஆனார் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவர் தே அவர் இன்டைரக்டாக நம்ம சொல்கிறோம் நரகமே கிடையாது ஸ்ட்ரைட்டா சொர்க்கம் தான் தேவலோகத்தில் தேவர்களுடன் ஒப்பாக இந்த மனிதனும் சென்று விட்டார் அப்படின்னு தான் அமரர் அப்போ அடக்கம் அமரருள் வைக்கும் அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவருள் சேர்க்கும் அடங்காமை அந்த அடக்கம் இல்லாதவனை ஆறிருள் விடும் அடக்கம் இல்லாதிருத்தல் பொல்லாத இருள் போன்ற ஒரு தீய வாழ்க்கையில் உங்களை செலுத்திவிடும் அடக்கம் அழியாத புகழை கொடுக்கும் அடங்காமை வாழ்வையே இருளாக்கிவிடும் அவ்வளோதான் அதனுடைய மீனிங் அடக்கம் அமர்வுள் வைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப அடக்கமாக இருந்தீங்கன்னா மேலே போய் தேவரோட போய் சேர்ந்துடுறதில்ல அப்படின்னா அந்த அளவுக்கு உண்மையான அந்த அளவுக்கு நல்ல புகழையும் பெருமையும் கொடுக்கும் ஒரு அளவுக்கு உங்களை சிறந்த புகழுடையவர்களாக மாற்றுவது உங்களிடத்துல இருக்கிற அடக்கம் அடங்காமை அடக்கம் இல்லாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவேன் எந்த இடத்துலையும் நான் அடங்க மாட்டேன் தற்பெருமை அதிகம் சுய அதிகம் அப்படின்னா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை நீங்காத பழிச்சொல்லுக்கு போயிடும் அந்த பழிச்சொல்ல தான் இங்கே என்ன சொல்கிறாரு ஆறு இருள் ஒரு இருளில் உங்களை தள்ளிவிடும் உங்கள் புகழை கெடுக்கும் உங்கள் வாழ்வை இருட்டாக்கி விடும் அப்படின்னு சொல்கிறாரு அமரர் அப்படின்னா தேவர் உய்க்கும் அப்படின்னா சேர்த்துவிடும் விடும் இருள் அப்படின்னா கொடிய இருள் அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது திருக்குறள் காக்கப் பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனி நூங்கில்லை உயிர்க்கு காக்கப் பொருள் இல்ல காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனி நூங்கில்லை உயிர்க்கு அப்படின்னு சொல்றார் அப்ப அது என்ன சொல்றாங்க அப்படின்னா பொருளா அப்படின்னா சிறந்த பொருளாக அப்படின்னு அர்த்தம் பொருள் அப்படிங்கறதா சிறந்த பொருளாக காக்க பொருளா அடக்கத்தை அப்ப அடக்கத்தை சிறந்த பொருளாக நீங்கள் காத்து ஒழுக வேண்டும் காக்க பொருளா அடக்கத்தை அப்ப சிறந்த பொருளாக அடக்கத்தை நீங்கள் காத்தல் வேண்டும் ஆக்கம் அப்படின்னா செல்வம் அப்படின்னு அர்த்தம் அதனி நூங்கு அப்படின்னா அதை விட சிறந்தது இல்லை உயிர்க்கு ஆக்கம் அதனி நூங்கில்லை உயிர்க்கு ஆக்கம்னா செல்வம் அப்ப காக்க வேண்டிய மிகப்பெரிய செல்வம் நீங்கள் எந்த செல்வத்தை சேர்க்கிறீங்களோ இல்லையோ ஆனால் நீங்கள் காத்து பாதுகாத்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செல்வம் அடக்கம் அந்த அடக்கம் அப்படிங்கிற செல்வத்தை நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா அதைவிட சிறந்தது ஒரு உயிருக்கு வேறு எதுவும் இல்லை அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிருக்கு இல்லை மிக்க உறுதியுடன் காக்கப்பட வேண்டியது இந்த அடக்கமாகும் இந்த அடக்கத்தை விட உங்களுக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்றதுதான் அப்ப இது ரெண்டா புரிஞ்சுக்கோங்க காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனை நூங்கில்லை உயிர்க்கு அப்படிங்கிறதா இந்த திருக்குறள் மூணாவது குரல் செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப்பெறின் அப்படின்னு சொல்ல வேண்டிய செறிவறிந்து சீர்மை பயக்கும் செறிவறிந்து சீர்மை பயக்கும் அப்படி அறிவறிந்து ஆற்றின் அடங்க ஆற்றின் அடங்க பெறின் அப்படின்னா இதனுடைய அறிஞ்சொரு பொருளை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த எளிமையாக உங்களுக்கு மீனிங் புரியும் செறிவு அப்படின்னா சிறப்பு சீர்மை அப்படின்னா பெருமை பயக்கும் அப்படின்னா கொடுக்கும் ஆற்றின் அப்படின்னா அந்த செயலை ஆற்றுவது செயல்பட்டால் அப்படின்னு அர்த்தம் செறிவுனா சிறப்பு சீர்மைனா பெருமை அப்படின்னு அர்த்தம் அப்ப செறிவறிந்து சீர்மை பயக்கும் அப்படின்னா சிறப்பான ஒரு விஷயத்தை செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப்பெறின் அப்படின்னா அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை எல்லாம் அறிந்து அதற்கேற்ப அடக்கத்துடன் நடந்து கொள்பவரின் ஒரு பண்பை இந்த உலகம் பாராட்டும் அப்படின்னு சொல்றார் செறிவறிந்து சீர்மை பயக்கும் அதனுடைய அடக்கம் அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை பயக்கும் யாருக்கு அறிவறிந்து ஆற்றி நடங்கப் உங்களுக்கு அறிவு இருக்கணும் அதே சமயத்தில் அடக்கமும் இருக்கணும் அறிவு இருக்கணும் அந்த அறிவின் கூடமாக அடக்கமும் இருக்கணும் அப்படி இருந்தால் செறிவறிந்து சீர்மை பயக்கும் அப்படின்னு சொல்றாங்க செறிவறிந்து சீர்மை பயக்கும் நான்காவது நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது நிலையின் திரியாது அப்படின்னா தன்னுடைய நிலையிலிருந்து மாறாது தன்னுடைய நிலையிலிருந்து விலகாது தன்னுடைய நிலையிலிருந்து ஒருபோதும் மேலே கீழே போகாம தன்னுடைய நிலையிலிருந்து அப்படின்னு சொல்கிறோம் நிலையின் இயல்பு நிலையிலிருந்து மாறாது ஒருத்தர் ரொம்ப இயல்பாகவே இருக்க மாட்டான் திடீர்னு கூட்டத்தை பார்த்தா பயங்கர எக்ஸைட் ஆயிடுவான் திடீர்னு தன்னை விட உயர்ந்தவர்கள் இருந்தால் ரொம்ப டவுன் ஆயிடுவான் அப்படிலாம் இல்லாம தன் நிலையில் இயல்பில் இருந்து மாறாது நிலையின் திரியாது அப்படின்னா இயல்பில் இருந்து மாறாது அடங்கியான் தோற்றம் அப்படின்னா அடங்கியான் அப்படின்னா அடக்கம் அப்படி ஒருவன் மேல்நிலையை அடையும் பொழுது தனது அடக்கத்தை கைவிடாது இருக்க வேண்டும் அப்படி அடக்கத்தை கைவிடாதவர்களின் பெருமை மலையை விட பெரியதாகும் அப்படின்னு சொல்கிறார் நிலையின் தெரியாது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க நம்ம ஊரில் பார்த்துருப்போம்ல கிராமங்களில் இவனுக்கு வந்தாலும் வந்துச்சு ஒரு வாழ்வு இவ்வாறு ஆட்டத்தை கண்ணில் பார்க்க முடியலையப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவனுடைய வாழ்க்கையில் அவன் இருந்த நிலை வேறு ஆனால் அந்த நிலையிலிருந்து ஒரு நிலை மேலே போன உடனே அவர்கள் அடக்கத்தை கைவிட்டுட்டு அவர்கள் அடங்காமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவங்க போடுற ஆட்டம் பெரிய ஆட்டமாக இருக்கும் அப்ப அந்த மாதிரிலாம் இல்லாம எந்த நிலையை நீங்கள் அடைந்தாலும் வந்த நிலையை மறவாது தன்னிலை மறவாது அந்த நிலை மாறாது நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் தன் நிலையிலிருந்து எந்த விதமான தன் இயல்பிலிருந்து மாறாமல் அடக்கத்துடன் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு மலையினும் மானப்பெரிது அப்படின்னு சொன்னா அப்படி அடக்கத்தை கை கொண்டிருப்பவர்களுடைய பெருமை அப்படிங்கிறது மலையை விட மிகப்பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எந்த நிலை போனாலும் மந்த நிலை மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற இந்த அடக்கம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் ஐந்தாவது எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து அப்படிங்கிறது மூணாவது ஐந்தாவது திருக்குறள் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து அப்படின்னு சொல்றது பணிவு என்னும் பண்பு எல்லாருக்கும் நலம் பயக்கும் ஏற்கனவே செல்வர்களாக இருப்பவர்களுக்கு அந்த பண்பு மேலும் ஒரு செல்வமாகும் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் எல்லாருக்கும் நன்றாம் இதை நீங்க எப்படி படிச்சு புரிஞ்சுக்கணும்னா எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அந்த பணிவோடு இருக்கிறது அடக்கத்தோடு இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லது யாருக்கு எனக்கு நல்லது உங்களுக்கு நல்லது இவங்களுக்கு நல்லது அவங்களுக்கு நல்லது இங்க இருக்கிற எல்லாருக்குமே நல்லது எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அடக்கத்துடன் இருப்பது எல்லாருக்கும் நல்லது அவருள்ளும் அப்படி இருக்கிறவங்கள்லையும் அது இன்னும் சிறப்பு யாருக்கு அப்படின்னா செல்வருக்கே செல்வம் தகைத்து அதுவும் ஏற்கனவே நிறைய பணம் காசு பொருள் செல்வம் புகழ் நிறைய வச்சிருக்கிறாங்களே அப்படி இருக்கிற ஒருத்தன் அடக்கமா இருந்துட்டா அது இன்னும் ஸ்பெஷல் அப்படிங்கிறாங்க எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் பணிதல் அடக்கமுடமைங்கிறது எல்லாருக்கும் சிறப்பு அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து அப்படி எல்லாருக்குமே அது நல்லது கொடுத்தாலும் கூட ஏற்கனவே நல்ல செல்வனாக புகழ்மிக்கவனாக பெரிய மனிதனாக இருக்கக்கூடிய ஒருவனும் அடக்கமாக இருந்தால் அது அவனுக்கு இன்னும் கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறது இந்த திருக்குறள் ஆறாவது ஒருமையுள் ஆமைபோல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து ஆமை போல் ஐம்புலன்களையும் அடைக்கிமாங்க ஆமை ஐந்து புலன்கள் அடக்காது அது என்ன பண்ணும் நாலு கால் அதோட ஒரு தலை ஆமை வந்து ஓடாக தூக்கி போட்டிங்க அப்படின்னா ஒரு ஒரு வட்டமா ஒரு ஓடு மட்டும்தான் இருக்கிற மாதிரி தெரியும் அதுக்குள்ளே அதனுடைய தலையை உள்ளே சுருக்கிக்கும் அதுக்கு நான்கு கால்கள் இருக்கும் அந்த நான்கு கால்களையும் உள்ளே சுருக்கிக்கும் அதனால் ஆமை தன்னுடைய நான்கு கால்களையும் தலையையும் அப்படின்னு சொல்றோம் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் ஏமாப்புடைத்து ஏமாப்பு அப்படின்னா பொருள் வந்து பாதுகாப்பு ஒருமையுள் அப்படின்னா ஒரு பிறவியில் அப்படின்னு அர்த்தம் ஆமை போல் அப்படின்னா ஆம மாதிரி ஐந்தடக்கல் ஆற்றின் அப்படின்னா ஐந்து உறுப்புகளை ஆமை எப்படி தன்னுடைய ஓட்டுக்குள் அடக்கிக்கொள்ளுதோ அது போல அப்படின்னு சொல்றாங்க அடக்கமுடமை அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ சொல்றாங்க தன்னுடைய பதவி பணம் புகழ் செல்வம் அதிகாரம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சுற்றி இருக்கிற எல்லா ஆமை போல ஒரு ஐந்து ஆமை எப்படி தன்னுடைய ஐந்து உறுப்புகளையும் அப்படின்னா நான்கு கால்கள் ஒரு தலை அதான் அந்த அஞ்சு ஐந்து அடக்கலாற்றின் அப்படின்னா அந்த ஐந்துங்கிறதான் அந்த ஐந்தையும் எப்படி தன்னுடைய கூட்டுக்குள் இழுத்து உள்ளுக்குள்ளே குறுகளாக இருக்குதோ அது மாதிரி நீங்கள் ஒரு மயில் அப்படின்னா ஒரு பிறவியில் ஒரு பிறவியில் நீங்கள் ஒரு ஆமை போல் உங்களுடைய ஐந்து ஆமை எப்படி ஐந்து உறுப்புகளையும் தனக்குள் உள்ளே அடக்கிக்குதோ அது மாதிரி ஒரு பிறவியில் நீங்கள் அடக்கமுடையவராக இருந்தால் எளிமையும் ஏமாப்புடைத்து எழுமை அப்படின்னா ஏழு பிறவின்னு அர்த்தம் அடுத்து வரக்கூடிய ஏழு பிறவைகளிலும் அது உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் பாதுகாப்பானதாக மாறும் எலுமையும் ஏமாப்புடைத்து அப்படின்னு சொல்கிறது ஏழு பிறவைகளிலும் அது உங்களுக்கு பாதுகாப்பை தரும் அப்படின்னு சொல்கிறது அந்த திருக்குறள் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கலாற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து அப்படின்னு சொல்றது ஆமை தன் நான்கு கால்களையும் தலையையும் ஓட்டிற்குள் இழுத்து கொண்டதைப் போல ஒருவர் தன் ஐம்புலன்களையும் ஒரு பிறப்பில் அடக்கி கொண்டால் பின்வரும் ஏராளமான பிறவிகளிலும் அது அவருக்கு பாதுகாப்பாக இருக்கும் தன் ஐம்புலன்கள் அப்படிங்கிறது இந்த கண்ணு காது மூக்கு இதெல்லாம் தான் சொல்கிறோம் அதில் நாக்கு குறிப்பாக அடக்க வேண்டிய அடக்க முடமையில் மிக முக்கியமாக அடக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு ஐம்புலன்களில் மிக முக்கியமான புலன் நாக்கு தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் வார்த்தையில் மட்டும் பயங்கர கவனமாக இருக்கணும் ஒரு வார்த்தை அப்படிங்கிறது ஒருத்தனை குத்தி கூறு போட்டு கிழிச்சு ஒருத்தனை செயல்படாத அளவுக்கு மாற்றிடும் ஒரு பிறவியில் நீங்கள் செய்யும் மிகப்பெரிய பாவம் யாராவது ஒரு மனிதனின் மன துன்பத்திற்கு நீங்கள் காரணமாக ஆனால் உங்களை ஏழு ஏழு ஜென்மத்திலும் அந்த பாவம் தொடரும் ஒருவன் மனம் நொந்து நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க அப்படின்னு சபிச்சானா அந்த சாபம் நிச்சயம் பளிக்கும் எப்பவுமே அந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க கடவுள் இருக்கிறாரு கடவுள் அதெல்லாம் ரெண்டாவது அறம் சுடும் ஒருவன் தவறில்லாத ஒருத்தன் சம்பந்தமில்லாத யாருடைய மனதையாவது அவனுக்கு சம்மந்தம் இருக்கோ சம்மந்தம் இல்லையோ நீங்கள் ஒருவனுடைய மனதை குத்து கிழிக்கும் வகையில் காயப்படுத்தும் வகையில் நீங்கள் பேசுகிறீர்கள் அதனால் அவன் உள்ளம் உடைந்து நொந்து உள்ளார்ந்து ஒரு மனிதன் என்னுடைய இந்த நிலைமைக்கு நன்றாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னால் அது பழிச்சிடும் யாருடைய மனதையும் காயப்படுத்துவதற்கு நீங்கள் காரணமாக இருக்கக்கூடாது வள்ளுவர் திரும்ப திரும்ப அடக்க தான் சொல்கிறார் அடக்க முடமையில் நீங்கள் பின்னாடி இன்னும் வர வர நான் சொல்கிற மாதிரி இப்போ தான் ஏழாவது திருக்குறள் வரும் அஞ்சு திருக்குறளை அடக்கமாக இருந்தால் என்ன நல்லாயிருக்குன்னு சொல்கிறாரு ஆறாவது திருக்குறளை சொல்கிறாரு ஆமாம் மாதிரி உன்னோடய ஐம்புலன்களையும் ஒழுங்காக அடக்கிக்கோ அப்படி அடக்குனா நல்லதுன்றார் ஏழாவது திருக்குறளை எக்ஸ்பிளாக சொல்லிடுவார் யா காவா ராயினும் நா காக்க அவ்வளோதான் யா காவா ராகினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு அப்படின்னு இதனால வரைக்கும் இதை நமக்கு வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்தவங்களாம் எப்படி சொல்லிக் கொடுத்தோம் யாகாவா ராயினும் நா நாகாக்கனா யாரா இருந்தாலும் நாக்க அடக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க யாகாவா ராயினும் நா காக்க அப்படின்னா நீங்கள் யாரா இருந்தாலும் நா கடைக்கிக்கோங்கன்னு சொல்லுவோம் அப்படி இல்லை மீனிங் யா காவா ராயினும் யா காவா ராயினும் அப்படின்னா நீங்கள் எதை காக்கிறீர்களோ காக்கலையோ நீங்கள் எதை அடக்கிறீங்களோ அடக்கலையோ யா காவா ராயினும் காவா அப்படின்னா காக்காமல் இருப்பது கட்டுப்படுத்தாமல் இருப்பதுதான் காவா யா காவா ராயினும் நீங்கள் எதை கட்டுப்படுத்தாமல் இருப்பினும் நா காக்க நீங்கள் எதை கட்டுப்படுத்தாமல் இருப்பினும் யா காவா ராயினும் நா காக்க உங்க நாக்க கட்டுப்படுத்துங்க நீங்கள் எதை கட்டுப்படுத்தாவிட்டாலும் எதை கட்டுக்குள் வைக்காவிட்டாலும் எதை கட்டுப்படுத்தும் திராணி உங்களுக்கு இல்லை என்றாலும் நா காக்க உங்கள் நாவை கட்டுப்படுத்துங்கள் காவா கால் ஒருவேளை நீங்கள் அதை காப்பாத்தலை அதை கட்டுப்படுத்தலை உங்கள் கட்டுக்குள்ளே வைக்கல அப்படின்னா கால் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு சோகாப்பர் அப்படின்னா துன்பம் நிச்சயமாக வரும் துன்பம் அடைவர் அப்படின்னு வருத்தம் சோகாப்பர் அப்படின்னா துன்பம் அடைவதர் அப்ப யா காவாராயினும் நா காக்க நீங்கள் எதை காத்தாலும் காக்காவிட்டாலும் உங்கள் நாக்கை பாதுகாருங்கள் காவாக்கால் நீங்கள் அதை பாதுகாக்கலைன்னா சோகாப்பர் நீங்கள் கண்டிப்பாக துன்பம் அடைவீங்க எப்படி துன்பம் வரும் உங்களுக்கு சொல் இழுக்குப்பட்டு சொல் சொல் குற்றமாயிரும் நீங்கள் சொன்ன சொல் ஒரு ஆயிரும் அந்த குற்றத்தால் நீங்கள் தீராத ஒரு துன்பத்தை நீங்கள் அடைவீர்கள் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப மிக முக்கியமான திருக்குறள் தமிழ்நாடு அரசுடைய பேருந்துகளில் ஒரு ரூல் இருக்குது எல்லா அரசு பேருந்துகள்லையும் சீட்டுக்கு பின்னாடி ஒரு ஒயிட் போர்டு இருக்கும் அதில் ஒரு திருக்குறள் எழுதியிருக்கணும் தமிழகத்தின் பெரும்பாலான பேருந்துகளில் இந்த திருக்குறள் எழுதப்பட்டிருக்கும் யாகாவா ராயனும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி நிறைய பேர் அதை எப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா யாரா இருந்தாலும் நாக்க பத்திரமா வைங்கன்னு சொன்னார் அப்படி இல்லை யா காவா ராயிரும்னா எதை நீ கட்டுப்படுத்தினாலும் கட்டுப்படுத்தாவிட்டாலும் நா காக்க உன்னுடைய நாக்க சரியா வை காள் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு இல்லை சொற்குற்றம் ஏற்படும் உன்னுடைய சொல்லால் ஒரு குற்றம் நடக்கும் அதனால் நீ மிகுந்த துன்பம் அடைவாய் அப்படின்னு சொல்றது தமிழ்நாட்டு முதலமைச்சராக அண்ணாதுரை இருக்கிறப்ப அண்ணா தான் தமிழ்நாட்டில் பேருந்துகளை அரசுடைமையாக்கியவர் பேரறிஞர் அண்ணா அவர் இந்த திருக்குறளை பேருந்துகள் எழுதுறதுக்கு பரிந்துரை செய்கிறார் இந்த திருக்குறளை வச்சுக்கிட்டு அப்போ எதிர்கட்சியாக இருந்தது ஏன்னா பிரதான எதிர்கட்சியாக அன்னைக்கு வந்தது காங்கிரஸ் காங்கிரஸை வீழ்த்தி தான் திமுக ஆட்சிக்கு வரும் அதனுடைய கூடுதல் தகவல் இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சி ஆட்சி பிடித்த வரலாறு இருக்கிறது அப்படின்னா இந்தியாவில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் தான் அதுக்கு முன்னாடி கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி அமைச்சிருப்பாங்க காங்கிரஸுக்கு மாற்ற ஆட்சி அமைத்த முதல் அரசு கேரள அரசு ஆனால் அது கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி அமைக்கும் கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு தேசிய கட்சி அதனால ஒரு திமுக அப்படிங்கிறது ஒரு மாநில கட்சி இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியை தோற்கடித்து ஆட்சியை கைப்பற்றிய முதல் மாநில கட்சி அப்படிங்கிறது திமுக திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாதுரை திமுகவை தொடங்கிய பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணாவுக்கு தான் அந்த பெருமை சேரும் அந்த அண்ணா முதலமைச்சராக இருக்கிறாரு எதிரில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியிலிருந்து கேட்குறாங்க யாகாபா ராயினும் நா காக்க அப்படிங்கிறது யாருக்கு பொருந்தும்னு கேட்குறாங்க யாகாவராயனும் நா காக்க நா கடக்குங்கன்னு சொல்றீங்கல்ல இது யாருக்கு பொருந்தோன்னு கேட்குறாரு அண்ணா எழுந்து ஒரே வார்த்தை சொன்னாரு நான் உள்ள அனைவருக்கும் அப்படின்னாரு நாக்கு இது இவனுக்கு பொருந்தும் அவனுக்கு பொருந்தோன்னா நான் சொல்லலை நான் யாருக்காகவும் அதை சொல்லலை யாருக்கு சொல்றாரு யாகாவராயனும் நா காக்க இது யாருக்கு பொருந்தும் நாக்கு இருக்கிற எல்லாருக்கும் பொருந்தோன்னாரு அவ்வளோதான் நாக்கு இருக்கா அது உங்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் அதனால தமிழ்ல சொல்லுவோம் திரும்ப ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அந்த உங்கள் நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை வெல்லும் சொல்லா அல்லது கொள்ளும் சொல்லா அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வைத்து எந்த வார்த்தையையும் பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எட்டாவது ஒன்றானும் தீச்சொல் பொருட்பையன் உண்டாயின் நன்றாக நன்றாக அதாக்கிவிடும் ஒன்றானும் தீச்சொல் பொருட்பையன் உண்டாயின் நன்றாகாது ஆகிவிடும் அப்படின்னா ஒரு சில பேர் சண்டையிலே ஒரு பேச்சுவார்த்தையில் ஒன்று சார் ஒரு மணி நேரம் பேசினேன் சார் ஒரு ஒரு வார்த்தை தான் சார் விட்டுட்டம்மா அந்த அவன் முக்கால் மணி நேரம் பேசின விஷயம்லாம் நல்ல விஷயமா இருக்கும் உண்மையிலே அது அது ஒரு சரியான ட்ராக்ல போகும் ஆனால் ஒரு இடத்துல தவறான ஒரு வார்த்தையை விட்டு அந்த இடமே தப்பான மீனிங் ஆகிடும் அதுக்கப்புறம் பிரச்சனை ரொம்ப பெருசாகிடும் அதுதான் வள்ளுவர் சொல்கிறாரு ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாகி நீ ஒரே நீ சொன்ன ஒரே ஒரு சொல் ஒரு தீமையான பொருளை கொடுத்து ஒரு தீச்சொற்களையாக மாறிவிட்டால் அது நன்றாக ஆகிவிடும் அது நல்லா இருக்காது நன்றாக ஆகிவிடும் அது நல்ல செயலாக மாறாது அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் நீங்கள் ஒரு குடம் பால் அதில் ஒரே ஒரு சொட்டு விஷம் கலந்துட்டால் அந்த ஒரு குடம் நல்ல பாலும் மொத்தமாக விஷமாக மாறிடும் அது போல ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாங்க நீ சொல்லக்கூடிய சொற்களில் ஒரே ஒரு சொல் தீய பொருளை கொடுக்கக்கூடிய சொற்களாக அமைந்து விட்டாலும் உன்னுடைய மொத்த வார்த்தையும் குற்றமாகிவிடும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த திருக்குறள் ஒன்பதாவது திருக்குறள் மிக முக்கியமானது தீயினார் சுட்டபுண் உள் ஆறும் ஆறாதே நாவினார் சுட்டபடு சில பேர் பேசிய சில வார்த்தைகளுக்காக மட்டுமே அந்த மனிதனை வாழ்நாள் முழுக்க அவன் மூஞ்சில் முடிச்சிடவே கூடாது அப்படின்லாம் சில பேருக்கு தோணும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை அதனால சொல்கிறார் வள்ளுவர் நாக்கை அஞ்சு அதிகாரத்தில் அடக்கம் அடக்கமாக இருந்தால் தேவராகலாம் நல்ல புகழ் கிடைக்கும் அதெல்லாம் சொல்கிறார் அடக்கம் அமருள் வைக்க எல்லாம் சொல்லிகிட்டே வந்தார் ஆனால் அஞ்சாவது அப்புறம் டைரெக்டாக அவங்க நாக்கை கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் தம்பி அடக்கத்துக்கு ரொம்ப முக்கியம் நாக்கு நாக்கு அடக்கலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு அதனோட தொடர்ச்சி தான் இது தீயினார் சுட்ட புண் உள்ளாறும் இருக்கிறதுலேயே கொடுமையான புண் அப்படிங்கிறது புண் அந்த தீப்புண் கூட உங்களுக்கு வந்து உடம்புக்கு வந்துச்சு அப்படின்னா அது கூட ஆறிப்போயிடும் ஆனால் ஆறாத ஒரு காயம் உங்கள் நாவினால் சுட்டவடு நீங்கள் யாராவது ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிட்டீங்கன்னா அவனுடைய வாழும் காலமெல்லாம் அந்த வார்த்தை உறுத்தும் அந்த வடு அந்த காயம் ஆறவே ஆறாது அப்படின்னு சொல்கிறாரு அந்த நிலையில் நீங்கள் எல்லாருமே நம்ம கற்றவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல கற்றவன் அப்படின்னா அதுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தன்மை நீங்கள் சொல்லும் சொல்லெல்லாம் வெல்லும் சொல்லாக இருக்க வேண்டும் நீங்கள் சொல்லும் சொல்லெல்லாம் உங்களுடைய சிந்தனையிலிருந்து உதித்து வந்த சரியான சொற்களாக இருக்க வேண்டும் அவசியமற்ற அனாவசியமான அருவறுப்பான அருவறுக்கத்தக்க வார்த்தைகளை எதையும் நீங்கள் பேசிவிடவே கூடாது அப்படிங்கிறதுல கான்ஸ்டண்ட்டாக இருக்குங்க அது வந்து பல பேரை எரிச்சலூட்டும் பல பேர் பல பிரச்சனைகளுக்கு காரணமாகையும் சொல்லில் கவனம் ரொம்ப முக்கியம் பத்தாவது திருக்குறள் கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செபி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து அப்படின்னு சொல்கிறான் கதங்காத்து கற்றடங்கள் கதம் அப்படின்னா சினம் சினத்தை காத்து கற்று அடங்கள்ல் அப்படின்னா கற்று அடங்கள் அப்படின்னா நல்லா படிக்க வேண்டியதெல்லாம் படிக்கணும் ஆனால் அடக்கமாக இருக்கணும் கற்று அடங்கல் கதம் காத்து சினத்தை காத்து வரக்கூடிய கோவத்தை கட்டுப்படுத்தி கற்று அடங்கல் கற்க வேண்டியதெல்லாம் கற்று அடக்கமாக இருக்கணும் அப்புறம் ரெண்டு முக்கியமான ப்ராப்பர்ட்டி சொல்கிறாரு கதம் காத்து அடங்கள் ஆற்றுவான் செப்பி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து அப்படி இருக்கிற ஒருத்தனுக்கு யாருக்கு கற்க வேண்டிய கல்வியை கற்று வரக்கூடிய சினத்தை கட்டுப்படுத்தி கற்க வேண்டிய கல்வியெல்லாம் கற்று அடக்கமாகவும் வாழக்கூடிய ஒருவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் செல்லும் வழியில் காத்துட்டு கிடக்குமா அட இப்படி ஒரு மனிதனா இவன் வாழ்க்கையில் தான் நாம் உள்ளே நுழையணும் இவன் வாழ்க்கையில் நாம் உள்ள புகுந்து நிறைய நன்மைகளை செய்ய வேண்டும் அப்படின்னு அறம் அவன் வழியில் காத்து கிடக்குமா அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து ஆற்றின் அப்படின்னா வரும் வழியில் அப்படின்னு அர்த்தம் ஆற்றின் நுழைந்துங்கிறது வரும் வழியில் அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து நீங்க வந்து திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஆற்றின் அப்படின்னா செயல்படுதல் அப்படின்னு முன்னொரு குரலை பார்த்தோம் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நிறைய சொற்களுக்கு ஒரு சில இடங்களில் அந்த குரலுக்கும் இந்த குரலுக்கும் பொருள் மாறுபடும் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்லின் பொருள் என்பது அந்த குரலின் தன்மைக்கு ஏற்றவாறு பொருள் மாறுபடும் திருக்குறளுக்கு மட்டும் அந்த விஷயத்தை எப்போ மைண்ட் வச்சுக்கோங்க அந்த சொல்லுல ஆற்றின் அப்படின்னா செயல் ஆற்றும் அப்படின்னு செயல்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல ஆற்றின் அப்படிங்கிறது வரும் வழியில் அப்படின்னு அர்த்தம் இந்த திருக்குறளை பொறுத்த வரைக்கும் அப்ப கதம் காத்து கற்றடங்கள் அப்ப நன்கு உங்களுக்கு வரக்கூடிய சினத்தை கட்டுப்படுத்தி கற்க வேண்டிய கல்வியை கற்று மேல அடக்கமாகவும் இருந்தது கதம் காத்து கற்று அடங்கல் இந்த ரெண்டு கேரக்டரையும் வச்சிருக்கிற ஒருத்தனுக்கு அவன் வருகிற வழியில் அவனுடன் சேர்ந்து விட வேண்டும் அப்படின்னு அறம் அவன் வரும் வழியில் காத்து கிடக்கும் அப்படின்னு சொல்றார் ஸோ சினத்தை அடக்குதல் ரொம்ப முக்கியம் அந்த சினத்தின் வெளிப்பாடாக வரும் வார்த்தைகளை கட்டுப்பாடாக வைத்துக் கொள்வது ரொம்ப முக்கியம் குறிப்பாக நீங்கள் தேர்வுக்கு படிக்கும் இந்த சமயத்தில் இல்லை இந்த தேர்ப்பு இது தேர்வுக்காக படிக்க வேண்டிய ஒரு விஷயமே இல்லை திருக்குறள் அப்படிங்கிறது வெறும் தேர்வுகளுக்காக படிக்கக்கூடியது அல்ல வாழ்க்கைக்காக படிக்க வேண்டியது அப்போ உங்கள் வாழ்க்கையில் எந்த காரணத்தை கொண்டும் எந்த இடத்திலும் சினத்தை அடிப்படையாக கொண்டு சினத்தை காரணமாக கொண்டு நான் சினத்தால் இதை பேசிட்டேன் அப்படின்னா நீங்கள் படித்த படிப்புக்கு எந்த புண்ணியமும் இல்லை எத்தகைய சினத்திலும் உங்கள் வார்த்தை கட்டுப்பாடு மீறாமல் இருப்பது தான் நீங்கள் கற்றவன் என்பதற்கான அழகு அப்படி இல்லை அப்படின்னா என்ன கற்றும் எந்த பயனும் இல்லை அதனால் வார்த்தைகளில் கவனம் முக்கியம் அப்போ இந்த அதிகாரம் அடக்க அப்படிங்கிற அதிகாரத்துல பத்து குரல்கள் இருக்கு இந்த குரல்கள் இருந்து என்ன விதமான கேள்விகள் கேட்டாலும் நம்மளால் எளிதா பதில் சொல்லிட முடியும் சிறப்பாக படியுங்க மீதி இருக்கிற அதிகாரங்களையும் ஒன்றின் பின்னொன்றாக பார்த்துருவோம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்